மருத்துவ உலகம் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது கர்ப்பப்பையில் வர இன்ஃபெக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் லேடிஸுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 80-90% ஆஃப் த லேடிஸ் இந்த பிரச்சனையால் அவஸ்தப்பட்டுட்டு இருக்காங்க. எதனால வருதுன்னு கேட்டிங்கன்னா, வேரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது கிருமிகளால், அது வந்து பாக்டீரியாவா இருக்கலாம், அல்லனா வைரஸா இருக்கலாம், ஆர் ஃபங்கஸா கூட இருக்கலாம். வெஜைனால ஒரு நல்ல ஆர்கானிசம் இருக்கும், லாக்டோபாசிலஸ்னு சொல்றது. ஸோ அது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஃபார் த பாடி. அதாவது இது வந்து நார்மலா வெஜைனால வந்து அந்த பிஹெச் நல்லா கரெக்டா மெயின்டைன் பண்ணும். பிஹெச் வந்து அசிடிக்கா மெயின்டைன் பண்ணும். ஒரு pH 4 இருந்துச்சுன்னா அது வந்து அந்த என்விரான்மெண்ட்டை வந்து கிளீனா வச்சுக்கும். அதாவது இந்த அசிடிக் நேச்சர்னால அவுட் சைட் ஆர்கானிக் வந்து இன்சைட் என்டர் பாடிக்குள்ள என்டர் ஆகாத மாதிரி அந்த லாக்டோபாசிலஸ்ங்கிற பாக்டீரியா ஒரு டிஃபென்ஸ் மாதிரி, செக்யூரிட்டி கார்ட் மாதிரி அது மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த லாக்டோபாசிலஸ்ங்கிற ஆர்கானிசம் வந்து நம்ம பாடியில இருந்து வாஷ் அவுட் ஆயிடும். ஸோ அது மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த பிஹெச் மாறிடும். ஸோ அசிடிக்கா அந்த என்விரான்மெண்ட் இருக்கிறதுக்கு பார்த்து ஆல்கலைன் ஆயிடும், அதாவது அந்த பிஹெச் ஜாஸ்தி ஆகும். ஸோ அது மாதிரி ஜாஸ்தி ஆகும்போது அது அவுட் சைட் ஆர்கானிசம் ஈஸியா பாடிக்குள்ள என்டர் ஆயிடும். ஸோ அது மாதிரி ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் யூட்ரஸோட மவுத் மூலமா யூட்ரஸ் டியூப்ஸ் வரைக்கும் போய் சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் போய் தாக்கிடுது. ஸோ அது மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸ்லன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்து கிளியர் பண்ணிடலாம். பட் லேட் ஸ்டேஜஸ்ல ரெக்கரண்டாக இது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு யூட்ரஸோட லைனிங்கும் பாதிக்கும், பிளஸ் டியூப்ஸ் பாதிக்கும், அண்ட் சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸும் பாதிக்கும். இதுதான் சிவியர் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸுங்கிற கண்டிஷனுக்கு கொண்டு போய் விட்டுறது. ஸோ ஆஸ் பர் ரீசன்ட் ஸ்டடிஸ் பிரகாரம் கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி ஒரு லேடிக்கு பெல்விக் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டியோட சான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-20% கிட்ட ஆகுது. ஸோ அதே மாதிரி ரெண்டு வாட்டி பெல்விக் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ரேட் ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிடுது. அதே மாதிரி 3 times அவங்களுக்கு பெல்விக் இன்ஃபெக்ஷன் கான்சிக்யூட்டிவ் வந்துச்சுன்னா இன்ஃபர்டிலிட்டி ரேட் ஆல்மோஸ்ட் 70% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ அதனால தான் இந்த பெல்விக் இன்ஃபெக்ஷனுங்கிற ப்ராப்ளத்தை வந்து நம்ம இம்மீடியட்டாக ஆரம்ப ஸ்டேஜஸ்லேயே கிளியர் பண்ணிவிட்டோம்னா அவங்களுக்கு லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ யார் யாருக்கு இந்த பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹைஜீன். நம்ம ஹைஜீன் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னா இந்த மாதிரி பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் ஏர்லி செக்ஷுவல் கான்டாக்ட், சின்ன வயசுலேயே செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் இறங்குறவங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் பீப்புள் ஹூ ஹாவ் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் இருக்கும். ரிப்பீட்டடாக டிஎன்சி பண்ணுறவங்களுக்கும் இது மாதிரி பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ அதே நேரத்தில் நம்மளோட பாடியோட இம்யூனிட்டியும் ரொம்ப சப்ரஸ் ஆயிட்டு இருக்கும் போது கூட இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக வரும். என்னென்ன சிம்டம்ஸ் இதனால வரும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு த டிஸ்சார்ஜ், வை டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். ஸோ அது வந்து இட் குட் பி அ ஃபால் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ், ஆர் இட் குட் பி இச்சிங் ஏதாவது இருக்கும். ஸோ அதனால ஸோ அவங்களுக்கு சிவியர் பெயின், அப்டாமினல் பெயின் வர சான்சஸ் இருக்கும். சம்டைம்ஸ் தேல் ஹாவ் இது மாதிரி அல்சர்ஸ் மாதிரி கூட வர சான்சஸ் இருக்கு. ஸோ நார்மல் வெஜினல் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இட் வில் பி ஜஸ்ட் ஃபவுல்லெஸ் அண்ட் கலர்லெஸ் பட் அந்த டிஸ்சார்ஜே ஒரு மாதிரி கிரீனிஷ் எல்லோ அது மாதிரி இருந்துச்சுன்னா ஆர் அது வந்து பாக்டீரியல் வெஜினோசிஸ் இன்ஃபெக்ஷனுக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த ஆர்டரும் ஃபிஷி ஆர்டராக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் ஃபங்கஸ் அந்த கிளமைடியா அது மாதிரி இருக்கும்போது அந்த டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கர்டி ஒயிட் அது
மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சிவியர் இச்சிங்கோட இருக்கும். ஸோ மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டோன்னா இட் இஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட். ஸோ அதனால போத் த பார்ட்னர்ஸ் கேன் கெட் அஃபெக்டட் இந்த ப்ராப்ளத்தினால. ஸோ அதனால சைமல்டேனியஸாக போத் ரெண்டு பேரையும் நம்ம இந்த இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சைமல்டேனியஸாக ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக வேண்டியது இருக்கும். ஸோ அனதர் மேஜர் இஷ்யூ சொன்ன மாதிரி இதுக்கு பெல்விக் இன்ஃபெக்ஷனில் வர பிரச்சனை வந்து மெயினாக அப்டாமினல் பெயின். பீரியட்ஸ் டைமில் அவங்களுக்கு சிவியர் பெயின் இருக்கும். இது முக்கால்வாசி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் யூட்ரஸோட இன்னர் லைனிங்கில் அஃபெக்ட் ஆகும்போது அது எண்டோமெட்ரைட்டிஸ்ங்கிற கண்டிஷன் ஆகுது. ஸோ இதனால அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஜாஸ்தி இருக்கும், ப்ளஸ் அட் த சேம் டைம் சிவியர் பெயின் ப்ளீடிங் இருக்கும், பெயினும் ஜாஸ்தியாக இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் தே வில் ஹாவ் இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங், அதாவது in between periods on there will be lots of bleeding. Other thavarthu in the infection uterus oda tubes kulla ostia moolama tubes ku pogumbodhu and the tubes e block aayidum. நார்மல டியூப்ஸில் தான் ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் சீலியா இருக்கு. ஸோ இந்த சீலியா வந்து இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக் அண்ட் ஸ்பெர்ம் மீட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த எக் அண்ட் ஸ்பெர்ம் மீட் பண்ணணும்னா இந்த சீலியாங்கிற ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா தான் அது ரெண்டும் மீட் ஆகி உங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் ஆகி எம்பிரியோ ஃபார்ம் ஆகி ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு டியூப்ஸை போய் தாக்கிச்சுன்னா இந்த சீலியர்ஸ் எல்லாமே பிளண்ட் ஆகிடும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த எக் அண்ட் த ஸ்பெர்ம் மீட் ஆக சான்சஸ் கிடையாது. ஸோ அதனால நம்மளுக்கு ஃபர்டிலைசேஷன் ஆகாது, ப்ரெக்னென்சி கிடைக்காது, அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ஒரு மேஜர் கன்சர்னாகவே இருக்கும். இதை தவிர்த்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் டியூப் வழியாக யூட்ரஸ்க்கு வெளியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா சரௌண்டிங் த யூட்ரஸும் பயங்கர இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இது கூட அட்ஹரண்ட் அதாவது ஒட்டிக்க ஆரம்பிக்கும். யூட்ரஸ் பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாடரும் பவலும். ஸோ குடல் எல்லாம் பிளாடரும் இதுக்குள்ளே சேர்ந்து ஒட்டிட்டு இருக்கனால லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ரோசன் பெல்விஸ் மாதிரி ஆகிடும். இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸும் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் சிவியரிட்டி ஆக சான்சஸ் நிறையா இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸே ரைட் அப்டமனுக்கு மேலே உள்ள லிவர் வரைக்கும் கூட போக சான்சஸ் நிறையா இருக்கு. நம்ம லாப்ரோஸ்கோப் பண்ணும்போது அங்கே நம்ம ஸ்கோப் போட்டு பார்க்கும்போது லிவர் பெட்டில் கூட இது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் நல்ல அடிஷன்ஸ் நிறையா ஃபார்ம் ஆயிருக்கும். இதை தான் ஃபிட்ஸ்ஹக் கர்டிஸ் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இதெல்லாம் ரொம்ப லேட் ஸ்டேஜஸ் ஆஃப் பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ். ஈவன் வித் ரெகுலர் ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் எனி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தி வராது, ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஸோ அனதர் மேஜர் இஷ்யூ வித் பெல்விக் இன்ஃபெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கேன்சர். அதாவது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏர்லி செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி உள்ள மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இது மாதிரி உள்ளவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் யூட்ரஸ்க்குள்ளே போய் யூட்ரஸோட மவுத்தில் அதாவது சர்விக்ஸுங்கிற செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் வைரஸ் அதாவது இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் ஹெச்பிவி வைரஸ்ன்னு சொல்லுவோம், அதனால வர ப்ராப்ளம்ஸ். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தான் ரொம்ப நொட்டோரியஸான வைரஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா இந்த யூட்ரஸோட மவுத்தில் உள்ள செல்ஸ் அதாவது சர்விக்ஸ் உள்ள செல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு அது அங்கே லாஜ் ஆகிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இனிஷியலாக ஒரு சிம்டம்ஸும் தெரியாது. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சர்வைக்கல் செல்ஸில் வந்து கேன்சர் ஆகிறதுக்குள்ள அறிகுறிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே கைனகாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதாவது அவங்க பாப்ஸ்மியருங்கிற ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சிம்பிளிஃபைடாக இருக்கும், யூட்ரஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. குழந்தையின்மைக்கான காரணங்களை அறிந்து அதற்கான நவீன சிகிச்சைகளான IUI, IVF, ICSI, கருக்குழாய் நுண்ணறுவை சிகிச்சை, ஹிஸ்டோஸ்கோபி, லேப்ரோஸ்கோபி, லேசர் ஹேச்சிங் போன்ற நவீன மருத்துவ முறைகள் மூலம் நீங்களும் ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு ஃபர்ம் ஹாஸ்பிட்டல்ஸ், 65 R Block, அண்ணா நகர், சென்னை 640, ஃபோன் 044-2626-266, மொபைல் 99529-92618, இமெயில் Dr.MalaRaj@firmhospitals.com.
ஸோ இந்த பெல்விக் இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணலாம். பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா டோட்டல் கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், இஎஸ்ஆர் எலிவேட்டடாக இருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஈவன் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன்ஸ் எலிவேட்டட் ஆகும். ஸோ அதை தவிர்த்து நம்ம வெஜனல் ஸ்வாப் எடுத்து அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ப்ளஸ் அந்த பிஹெச் ஆஃப் த வெஜனல் என்விரான்மெண்ட்டும் நம்ம செக் பண்ணலாம் பிஹெச் டெஸ்ட் மூலமாக. ப்ளஸ் அட் த சேம் டைம் நம்ம பாப்ஸ்மியர் அண்ட் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி ஸ்வாப் கூட எடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்றாப்புல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பாப்ஸ்மியர் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக எல்லா லேடிஸுக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த பாப்ஸ்மியர் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதாவது பீரியட்ஸ் ஆகி ஒரு 3-4 days கழித்து கைனகாலஜிஸ்ட் கிட்ட வந்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சர்விக்ஸ் அதாவது யூட்ரஸோட மவுத் ஒரு சின்ன ஸ்வாப் எடுத்து அது பெத்தாலஜிஸ்ட் கிட்ட அனுப்புவாங்க. ஸோ அந்த பெத்தாலஜிஸ்ட் மைக்ரோஸ்கோப்ல அந்த செல்ஸ்ல ஏதாவது அப்நார்மலிட்டி இருக்கா அல்லனா அந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் ஏதாவது இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது ஆரம்ப சேஞ்சஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா இமீடியட்டா அதுக்கு ஏத்தாப்புல ட்ரீட்மெண்ட் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பாக்டீரியல் வெஜினோசிஸ் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் சிம்பிளாக மெட்ரோனடாசால் என்கிற டேப்லெட் மட்டும் நம்ம 1 course ஃபார் 5-7 days கொடுத்துட்டோன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இம்மிடியட்டாக கிளியர் ஆகும். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு கிளமீடியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஆன்டிஃபங்கல் அது மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 days ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் ஆஃப் ஆன்டிஃபங்கல் லைக் ஃப்ளுகோனசால் அது மாதிரி கொடுப்போம். பட் சம்டைம்ஸ் அதில் பேருக்கு ரொம்ப ரெக்கரண்டா வந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே மட்டும் இட்ரோகோனசால்ங்கிற டேப்லெட் ட்வைஸ் அ டே அது மாதிரி ஒரு 4 cycles கொடுப்போம். சம்டைம்ஸ் லோக்கல் வெஜனல் இன்ஃபெக்ஷன்ஸ் இரிட்டேஷன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்காக ப்ரெசரிஸ் கூட சஜஸ்ட் பண்ணுவோம். இதை தவிர்த்து இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹைஜீன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு தன்னோட ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்குங்கிறது அட்வைஸும் நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம். ஸோ இதை தவிர்த்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா டவுச்சிங். ஸோ அதாவது கிளீனாக இருக்கணுங்கிற காரணத்துக்காக தே டென் டு வாஷ் இன்சைட் த வெஜைனா. ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த லாக்டோபாசிலஸ்ங்கிற ஆர்கானிசம் வந்து வாஷ் அவுட் ஆயிடுறதுனால பிஹெச் பேலன்ஸ் மாறி போயிடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவுட் சைட் ஆர்கானிசம் ஈஸியாக என்டர் ஆகிறதுனால இவங்களுக்கு அந்த பெல்விக் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அது மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா ஸோ அதெல்லாம் அட்வைஸ் பண்ணணும், அது மாதிரி அந்த ஹேபிட் இருக்கக்கூடாதுன்னு. அதை தவிர்த்து டாம்பூன்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. டியூரிங் மென்ஸ்ட்ரேஷன்ஸ் ஹைஜீன் நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ இதுதான் நம்ம ஆரம்ப ஸ்டேஜஸில் உள்ளவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். பட் சம்டைம்ஸ் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா என்னதான் ஓரல் மெடிசன்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளை ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணிட்டு பேரண்ட் அதாவது இன்ஜெக்ஷன் மூலமா அவங்களுக்கு அந்த மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸை சப்சைட் பண்ணுறது மாதிரி பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து டியூபர்குலோசிஸ் உள்ளவங்களுக்கு டிபி மெடிக்கேஷன்ஸும் ஆரம்பிக்க சொல்கிறது. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 months ஆஃப் கோர்ஸ் தேவைப்படும். சம்டைம்ஸ் சில பேருக்கு ஈவன் ப்ரெக்னென்சியில் வந்து அந்த டைமில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க கூட அது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ சர்டன் மெடிக்கேஷன்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கள ப்ரெக்னென்சியும் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம். அது மாதிரி கூட நல்ல நிறைய பேர் குழந்தை பெற்றுட்டு நல்ல ஹெல்தி பேபிஸாக தான் வீட்டுக்கு போயிருக்காங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. குழந்தையின்மைக்கான காரணங்களை அறிந்து அதற்கான நவீன சிகிச்சைகளான IUI, IVF, ICSI, கருக்குழாய் நுண்ணறுவை சிகிச்சை, ஹிஸ்டோஸ்கோபி, லேப்ரோஸ்கோபி, லேசர் ஹேச்சிங் போன்ற நவீன மருத்துவ முறைகள் மூலம் நீங்களும் ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு ஃபர்ம் ஹாஸ்பிட்டல்ஸ், 65 R Block, அண்ணா நகர், சென்னை 640, ஃபோன் 0444-2626-266, மொபைல் 9952992618, இமெயில் Dr.Mala Raj@firmhospitals.com. இ
இன்ஃபெக்ஷன்ஸ் எதுலேயும் சரி ஆகலைன்னா, அப்புறம் நம்மளுக்கு சிவியர் அடிஷன்ஸ் அது மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா, அகெய்ன் லாப்ரோஸ்கோபிக்கு தான் நம்ம ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ லாப்ரோஸ்கோப் என்னன்னா, நம்ம போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கிளீனாக அந்த யூட்ரஸோட எந்த கிரேட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு தெரியும். ஸோ வேற யூட்ரஸ் மட்டும் பாதிச்சிருக்கா, அல்லனா அது டியூப்ஸையும் தாக்கியிருக்கா, அல்லனா சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கா, லிவர் வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்னு தெரியும். ஸோ நல்ல மேக்னிஃபிகேஷன்ஸ் நம்ம லாப்ரோஸ்கோப்பில் கிடைக்கிறனால, ஸோ உங்களுக்கு அந்த கிளியரன்ஸும் நல்லா, இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பி, ஸோ அட் த சேம் டைம்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எல்லாமே ட்ரெயின் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த பெல்விஸை வாஷ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். ப்ளஸ் அட் த சேம் டைம்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால அவங்களுக்கு டியூப்ஸ் ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அந்த டியூப்ஸையும் நாங்கள் லாப்ரோஸ்கோப் மூலமாக ரிமூவ் பண்ணிவிடுவோம். சில பேருக்கு என்ன ஆகும்னா, அந்த ரொம்ப டியூப்ஸ் டேமேஜ் ஆகாமல் ஜஸ்ட் மைல்டு ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த டியூப்ஸை கிளிப் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு காலத்தில் நம்மளுக்கு IVF அது மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஏன்னா இந்த டியூப்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ கண்டிப்பாக அவங்க IVF தான் பண்ணி ஆகணும். ஸோ அது மாதிரி IVF பண்ணும்போதும் இந்த டியூப்ஸ் நம்ம கிளிப் பண்ணிட்டோம் அல்லனா ரிமூவ் பண்ணிட்டோம்னா அட்லீஸ்ட் IVF-ஓட சக்ஸஸ் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் பெல்விக் இன்ஃபெக்ஷன், அந்த டிசீஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்றாப்புல நாங்கள் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக இப்போது நிறைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் உள்ள வேக்சின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதாவது இந்த மாதிரி உள்ள வேக்சின்ஸ் வந்து நம்ம வந்து அடலசன் கேர்ள்ஸுக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏஜுக்கு வந்த உடனே இந்த மாதிரி இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் உள்ள வேக்சின் கொடுத்தோன்னா இவங்களுக்கு பிற்காலத்தில் அந்த செக்ஷுவல் கான்டாக்ட், அதாவது கல்யாணம் ஆகி அது மாதிரி இருக்கும்போது இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அவங்க உடம்புக்குள்ளே என்டர் ஆயிடுச்சுன்னா கூட இந்த இம்யூனிட்டி வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி அந்த வைரஸை டேமேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு பிற்காலத்தில் கேன்சர் வர சான்சஸ் கிடையாது. ஸோ இந்த வேக்சின் வந்து ஒரு 3 doses யூஸ்வலாக நாங்கள் கொடுக்கறது. இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஒரு டோஸ் கொடுத்துட்டோன்னா இந்த செகண்ட் டோஸ் வந்து 2 months கழித்து கொடுப்போம். 3rd dose will be after 4 months. So, இது மாதிரி ஒரு 3 doses within a span of 6 months கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். நம்ம ஊரில் ரொம்ப காமனாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டியூபர்க்குலோசஸ். ஜெனிட்டல் டியூபர்க்குலோசஸ்ங்கிறது வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாகவே இருக்குது. எப்படி நம்மளுக்கு டியூபர்க்குலோசஸ் லங் மற்ற ஆர்கன்ஸில் வருதோ அதே மாதிரி யூட்ரஸ்லையும் டியூபர்க்குலோசஸ் தாக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இது கூட முக்கால்வாசி இந்த யங் கேர்ள்ஸ்க்கு பெல்விக் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஃபர்ஸ்ட் டியூபர்க்குலோசஸ் தான் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம ரூல் அவுட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டியூபர்க்குலோசஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டியூப்ஸை பிளாக் பண்ணிடும். அதே மாதிரி யூட்ரஸ்க்குள்ளே உள்ள ரிசெப்டர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸோ ஈவன் நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஈவன் IVF பண்ணால் கூட இந்த டியூபர்குலோசிஸ் எண்டோமெட்ரியமில் பாசிட்டிவ் ரிப்போர்ட்டுன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன்ஸ் ஒரு மேஜர் இஷ்யூவாகவே இருக்குது. ஸோ அதனால டிபி இருந்தால் நம்ம கரெக்டான கோர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ப்ரெக்னன்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டியூப்ஸில் போயிட்டு பெல்விக் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டியூப்ஸ் எல்லாம் வீங்கிக்கும். ஸோ அதனால தான் இந்த டியூப்ஸை வந்து ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்ன ஆகும்னா இந்த டியூப்ஸ் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஃப்ளிம்ஸியான ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கு வந்து ஒரு 2 millimeter size தான் இருக்கும். இந்த இன்ஃபெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஸோ அதில் ஒரு